வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. ஆப்பிச்சர்ல இருந்து ரிவ்யூக்காக வந்திருக்கிற ரெண்டு முக்கியமான சாஃப்ட் பாக்ஸ் அதாவது டிஃப்யூசர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆப்பிச்சர் லைட் டோம் மினி மார்க் டூ, அதே மாதிரி ஆப்பிச்சர் லைட் டோம் எஸ்இ. இது எந்த மாதிரியான டிஃப்யூசர்ஸ், இது யாருக்கு யூஸ் ஆகும், இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஆப்பிச்சர்ல வந்திருக்கிற லைட் டோம் மினி மார்க் டூ. இந்த சாஃப்ட் பாக்ஸை ஆக்சுவலி ஒரு சின்ன சாஃப்ட் பாக்ஸ் தான், வெறும் 21.5 இன்ச்சு தான் இந்த சாஃப்ட் பாக்ஸோடைய டயமீட்டர். ஸோ சின்ன சாஃப்ட் பாக்ஸ் தான், ஆனால் இது ஒரு அருமையான சாஃப்ட் பாக்ஸ். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதோடைய மவுண்ட்லேருந்து உருவமாக நம்ம பவுன்ஸ் மவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுன்ஸ் மவுண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த சாஃப்ட் பாக்ஸு. ப்ளஸ் இதோடைய செட்டப் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டக் 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 டக்குன்னு நீங்கள் செட்டப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாமே அந்த கிளிக் டைப் தான், அந்த கம்பி எடுத்து அப்படி மேலே மாட்டினீங்கன்னா முடிஞ்சது வேலை. அந்த மாதிரி 16 கம்பி இருக்கும், 16 கம்பியும் 30 செகண்டுக்குள்ளே ஈஸியாக மாட்டி முடிச்சிடலாம், பெரிய மேட்டரே கிடையாது. அதே மாதிரி குவிக் ரிலீஸும் இருக்குது, கட 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 நிறுத்தி ரிலீஸ் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாம் மாட்டுறதுக்கு 30 நிமிஷம், கழட்டுறதுக்கு 30 நிமிஷம், அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக இதை நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப சின்ன கேரி பேக்லேயே கூட வருதுங்கிறதுனால, லைட் வெயிட்டுங்கிறதுனால எங்கே வேணாலும் இது ஈஸியாக யூஸும் பண்ணாத சின்ன சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது முக்கியமாக. அதே மாதிரி உங்களுக்கு வேறு வேறு மாதிரியான லைட்டிங் வேறு வேறு ஆங்கிளில் செட் பண்ணணும் அப்படின்னாக்கா, பெருசாக நீங்கள் லைட் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, கையில் பிடிச்சி கூட அழகாக யூஸ் பண்ணலாம். நாங்கள் இதை வெட்டிங்ஸில் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காப் 60 லைட் பார்த்திங்க இல்லையா, அந்த லைட்டும் இந்த சாஃப்ட் பாக்ஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அந்த காப் 60 லைட்டும் செம லைட் வெயிட்டு, இந்த டிஃப்யூசரும் ஆக்சுவலி செம லைட் வெயிட்டு. ஸோ ரெண்டுமே ஈஸியாக கம்பைன் பண்ணிக்கலாம், கையிலேயே பிடிச்சி கூட ஈஸியாக எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. வேறு வேறு ஆங்கிளில் நீங்கள் வேறு வேறு இடத்துலேருந்து லைட் பண்ணணுனாலும் கூட ப்ராப்ளமே கிடையாது. ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட தாங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, எதில் போகிறீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக அழகாக பெட்டிக்குள்ளேயே வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்க முடியும் அப்படிங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, பியூட்டி டிஷ் தான் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பியூட்டி டிஷ்ஷும் கிட்டத்தட்ட இந்த சைஸ் தானே இருக்கும் அப்படின்னாக்கா, பியூட்டி டிஷ்ஷில் ஒரு பிரச்சனை இருக்குது. பியூட்டி டிஷ்ஷு நீங்கள் அந்த ஷேப்பை விட்டு உங்களால் வேறு ஷேப்புக்கு மாற்ற முடியாது. அது வந்து சாலிடாக அதே ஷேப்பில் தான் இருக்கும். டிஃப்யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஷேப்பை உங்களால் மாற்ற முடியாது. அது அப்படியே அந்த சிமெண்ட் சட்டி மாதிரி அதே சைஸில் தான் இருக்கும் அது, அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி டிஃப்யூசர்ஸை வந்து நீங்கள் அழகாக பார்ட் பார்ட்டாக கழட்டி இல்லாட்டா நீட்டாக சுருக்கி எவ்வளோ சின்னதாக வைக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே வேறு ஏதாவது பொருள் வச்சிங்கனா கூட பிரச்சனை ஒன்றும் ஆகாது, துணிக்கணியில் வச்சு கூட எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஒரு மேட்டரே கிடையாது, அவ்வளோ ஈஸி. அதனால் பியூட்டி டிஷில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ப்ளஸ் இந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஃப்யூஷன் வருது அப்படிங்கிறதுனால ரெண்டு லெவல் டிஃப்யூஷன் இருக்குது இதுலேயும். ஸோ ரெண்டு லெவல் டிஃப்யூஷன் தாண்டி லைட் வர்றதுனால உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்கும், பியூட்டி டிஷ்ஷை விட இன்னுமே சாஃப்டாக இருக்கும் லைட்டு. இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான மேட்ரு, இந்த சாஃப்ட் பாக்ஸில் வர்ற டிஃப்யூஷன் கிளாத்து கிரிட் கிளாத்து, நார்மல் ஒயிட் கிளாத் கிடையாது. வெள்ளை கலர் கிளாத்தில் வர்ற டிஃப்யூஷனுக்கும் கிரிட் கிளாத்தில் வர்ற டிஃப்யூஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கர்ஸ், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க லைட்ஸ்மேன் அவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப க்ளீனாக தெரியும். அவங்க எல்லாருமே சூஸ் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா கிரிட் கிளாத்தாக தான் இருக்கும். ஏன்னா முக்கியமாக இந்த நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இந்த 60 காப் லைட்டே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் சோர்ஸ் லைட், அது சிங்கிள் ஸ்பெக்குலர் லைட் அது, கரெக்டுங்களா. அந்த ஒரு லைட்டு அந்த டிஃப்யூஷன் கிளாத்தில் அடிச்சது அப்படின்னாக்கா வெறும் ஒயிட் கலர் டிஃப்யூஷன் கிளாத் அப்படின்னாக்கா டிஃப்யூஸ் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா டிஃப்யூஸ் பண்ணோம், இருந்தாலும் சென்டரில் ஒரு சென்டரில் வர்ற பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் எட்ஜஸில் வராது உங்களுக்கு, நார்மல் ஒயிட் கிளாத்தில் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால். ஆனால் கிரிட் கிளாத் அப்படி கிடையாது, அது ஆல்ரெடி ஃபுல்லாக கட்டங்கட்டமாக கட்டங்கட்டமாக இருக்கிறதுனால லைட் அதில் பட்டதுமே அதோட அந்த லைட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைன்ஸ் கூடயே ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு லைட்டு. ஸோ அதனாலேயே ஒரு கிராஸ் மாதிரி தான் உங்களுக்கு லைட்டு ஈஸியாக அழகாக டிஃப்யூஸ் ஆகும். அந்த சென்டரில் அந்த ஸ்பெக்குலர் ஹைலைட்டோ இல்லை சென்டரில் சாஃப்ட் சாரி ஹாட் ஸ்பாட்டோ அந்த மாதிரி எதுவுமே அந்த பிரச்சனைகள் எதுவுமே கிரிட் கிளாத்தில் இருக்காது உங்களுக்கு, ஒயிட் கிளாத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எவ்வளோக்களோ லைட்டு தள்ளி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ ஒயிட் கிளாத் கொஞ்சம் தூரமாக இருந்ததுனாக்கா பிரச்சனை இல்லை பெருசாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் கிட்ட இருக்கிறங்கிற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா முக்கியமாக இந்த மாதிரி சின்ன சாஃப்ட் பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சென்டரில் ஹாட் ஸ்பாட் கண்டிப்பாக வரும். ஆனால் கிரிட் கிளாத்தில் அது ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். டிஃப்யூஷன் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒயிட் கிளாத்தில் வர்றதுக்கும் கிரிட் கிளாத்தில் வர்ற டிஃப்யூஷனுக்கும் நிச்சயமாக நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே க்ளீனாக தெரியும். இன்ஃபேக்ட் இங்கே சினிமா லெவலில் எடுக்கிறவங்க அந்த லெவல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்து கிரிட் கிளாத் டிஃப்யூஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். இந்த ஒயிட் கிளாத்துங்கிறது அவ்வளோ யூஸ் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டும் கிடையாது. கிரிட் கிளாத்தில் கிடைக்கிற அந்த எஃபிஷியன்சி வந்து ஒயிட் கிளாத்தில் அவ்வளோவா கிடைக்காது அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ
யோசிச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு சின்ன சாஃப்ட் பாக்ஸில் கிரிட் கிளாத்தோட வருது அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் அட்வான்டேஜ். அது யூஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இத்தனோண்டு சாஃப்ட் பாக்ஸாக இருக்கே இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்ன கம்ப்ளீட்லி மெட்டல் பில்ட் தான் அது. மவுண்ட்லேருந்து அந்த ராட்ஸ்லேருந்து எல்லாமே மெட்டல் ராட்ஸ் தாங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக உடஞ்சிடாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஸ்ப்ரிங் ஆக்ஷன்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்ல பவுன்ஸ் மவுண்ட்டும் பார்த்திங்கனாக்கா நல்ல சாலிட் மெட்டல் மவுண்ட்டு தான் அப்படிங்கிறதுனால எந்த லைட்டில் வேணாலும் ஈஸியாக போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் இது சின்ன டிஃப்யூஷன் கிளாத் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹை வாட்டேஜ் இருக்கிற மாதிரி லைட்ஸில் போட வேண்டாம். வாட் செகண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிற லைட்டில் போட வேண்டாம். என்ன தான் எல்இடி லைட்டாகவே இருந்தாலும் சூடாகிடும், கண்டிப்பாக சூடாகும். அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு 600 DL போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக சூடாகிடும். இந்த சாஃப்ட் பாக்ஸை பொதுவாக 60 வாட் செகண்ட்லேருந்து ஒரு 300 வாட் செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா பிரச்சனையே இல்லை, சூப்பராக யூஸ் பண்ணலாம். இது அதாவது P60X இருக்குது, அதுக்கப்புறம் 120D இருக்குது, அதுக்கப்புறமா 100D இருக்குது, 200D இருக்குது அமரான் லைட்ஸில். அப்புறம் நார்மல் அப்பச்சர் லைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லைட்டிங் சீரீஸில் வந்து 120D சீரீஸ் இருக்குது, 300 சீரீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போகும்போது தான் வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம்லாம் வரும், அதனால் அது வேண்டாம் நமக்கு. இதெல்லாம் போக இது கூடயே கிரிட்டும் இருக்குது. கிரிட் இருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டை நீட்டாக சேனல் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் ஸ்பில் ஆக வேண்டாம், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மாத்திரம் எனக்கு லைட் அனுப்பு அப்படிங்கிறதுக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நெக்ஸ்ட்டு சாஃப்ட் பாக்ஸ் வருவோமா, அது டோம் எஸ்சின்னு சொல்லுவாங்க, அதாவது லைட் டோம் எஸ்சி ஆப்பச்சர்லேருந்து. இந்த டோம் எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 35 இன்ச் டயமீட்டர் இருக்கிற ஒரு டிஃப்யூஷன் பாக்ஸ் இது. ஸோ அதனால் இன்னுமே லைட் சோர்ஸ் பெருசாக இருக்கும், இன்னுமே அந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே பெரிய சைஸ் பாக்ஸ் தான் அது. இந்த அளவுக்கு சின்ன போர்ட்டபிள் பாக்ஸ் அது கிடையாது. அதே மாதிரி அதில் வர்ற ராட்ஸ் வந்து 16 ராடாகவே இருந்தாலும் எல்லாமே பிளாஸ்டிக் ராட்ஸு. இதில் வர்றதெல்லாம் மெட்டல் ராட்ஸு, அதில் வர்றதெல்லாம் பிளாஸ்டிக் ராட்ஸு. அதை வந்து நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன சொல்கிறது, பழைய மாடல்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொரு ராடாக எடுத்து எடுத்து மாட்டிகிட்டு இருக்கணும் அந்த மவுண்ட்டில். அது கொஞ்சம் கடியான வேலை தான் அது. அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த குவிக் ரிலீஸ் மாதிரி ஸ்டைல் கிடையாது. அது அடிக்கடி எடுத்தெடுத்து மாட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அது கொஞ்சம் கடி வேலை தான் அது. அதை நான் ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா அது அப்படியே ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் போட்டு அதில் சொருகிறதுக்குள்ளே போகும்போது ஆகிடும் நமக்கு. அதனால் ரொம்ப போர்ட்டபுளான சுச்சுவேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி தேவை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா லைட் டோம் மினி மார்க் டூ நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு குவிக் ரிலீஸோட இவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஆக்சுவலி அதுக்கும் சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அது வந்து லைட் டோம் மார்க் டூ, அது அது இன்னுமே பெருசுது சரிங்களா. இது வந்து எஸ்சி, அது வந்து மார்க் டூ. அது ஸோ இது வந்து எஸ்சினா என்ன சாதா எடிஷன் வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ எஸ்சிங்கிறது ரொம்ப சிம்பிள் எடிஷன் வேணால் வச்சுக்கோங்க நீங்கள். அது எல்லாமே மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் குவிக் ரிலீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இதில் கிடையாது. ரொம்ப கன்வென்ஷனலான ஒரு சாஃப்ட் பாக்ஸ் தான் அது. ப்ளஸ் இது கூட வர்ற டிஃப்யூஷன் கிளாத் பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்யூஷன் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்னர் டிஃப்யூஷன் கிளாத் அதை விட்டுருவோம் நம்ம, அது அது நார்மல் தான் அது. அவுட்டர் டிஃப்யூஷன் கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ரெண்டு கொடுப்பாங்க. ஒன்று 1.5 stops லைட்டு குறைக்கும், இன்னொன்று 2.5 stops லைட்டு குறைக்கும். லைட்டு குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம், அது உங்களால் தவிர்க்கவே முடியாது. டிஃப்யூஷன் போட்டுட்டால் மினிமம் ஒரு ஸ்டாப்லேருந்து 1.5 stop லைட்டு நீங்கள் லூஸ் பண்ண தான் செய்வீங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அது அப்படி தான் அது. அதில் 2.5 stops லைட் டிஃப்யூஷன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது ஆக்சுவலி இன்னுமே லைட் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லைட் பார்க்கறதுக்கு. அதனால அது ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் இல்லை எனக்கு. எனக்கு 1.5 stops போதும் நினைச்சிங்கனாக்கா இந்த நார்மல் டிஃப்யூஷனை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி இதெல்லாம் ஓகே, இது அவுட்புட் எப்படி இருக்குது அதுதானே நமக்கு முக்கியம். அவுட்புட்னு வந்துட்டோம்னாலும் ஃபஸ்ட்டு டோம் எஸ்சிலேருந்து வருவோமா நம்ம. டோம் எஸ்சியில் நல்ல அந்த சாஃப்ட் பாக்ஸ் நல்லா பெரிய சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால ஜென்ரலி முகத்தோடைய சைஸை விட நம்ம தலையோட இந்த சைஸை விட பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனாலயே உங்களுக்கு அந்த டிஃப்யூஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல அந்த ஷேடோ ரேப்பிங் எல்லாமே பார்த்திங்கனாக்கா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அழகான சாஃப்டான லைட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எந்த ஒரு கிரிட் கிளாத் அதெல்லாம் எதுவுமே போடாமல் சரிங்களா. பேர் லைட்டில் அப்படியே விட்டிங்க, டிஃப்யூஷன் எதுவுமே இல்லாமல் போட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஹார்ஷாக தான் இருக்கும் லைட். அது இந்த மாதிரி தான் இருக்கும் லைட் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஹார்ஷான ஷார்ப்பான ஷேடோஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஜென்ரலி சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதே வந்து டிஃப்யூஷன் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 1.5 stops டிஃப்யூஷன் கிளாத்தை போட்டிங்கனாக்கா இந்த அவுட்புட் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம், இவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் இப்போ டிஃப்யூஷன் கூட சேர்த்து கிரிட்டும் போட்டிங்கன்னு வச்சுப்போம். கிரிட் எதுக்குன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில் மட்டும் எனக்கு நீங்கள் நான் நீங்கள் பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷனில் மட்டும் லைட் போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிங்கன்னா டிஃப்யூஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
எந்த டேரக்ஷன் வைக்கிறீங்களோ அந்த டேரக்ஷனில் மட்டும்தான் அந்த டிஃப்யூஷன் வரும். அதனால் பேக்ரவுண்டில் விழுகிற லைட்டை வந்து நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிட முடியும். அதனால் ஓரளவுக்கு அந்த பேக்ரவுண்டில் ஜாஸ்தி லைட் படாமல் உங்கள் சப்ஜெக்ட் மேலே மட்டும் லைட் படுற மாதிரி உங்களால் அழகாக காமிச்சிக்க முடியும். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் கிரிட் இருந்தது அப்படின்னாக்கா. கிரிட் போடும்போது என்ன ஆகுனாக்கா, கொஞ்சம் கண்டிப்பாக லைட்டோடைய சாஃப்ட்னஸ் போய் இன்னுமே கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும் லைட்டு, கொஞ்சம் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் லைட் பார்க்குறதுக்கு. ஸோ ஷேடோஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கான்ட்ராஸ்டியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் உண்மை, அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்குது, அதை நீங்களே பார்த்துக்கோங்க. இதே லைட் டோம் மினி மார்க் டூ எடுத்துக்கலாமா? அது ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது சின்ன சாஃப்ட் பாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முகத்தை கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த முகத்துக்கு ஃபுல்லாக அந்த ரேப்பிங் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த அழகாக அந்த லைட் ரேப்பிங் ஃபுல்லாக வேணும் அப்படின்னாக்கா. அப்படி இல்லைன்னா பொதுவாக ஒரு 5 அடி தூரம் 6 அடி தூரத்துலேருந்து தான் நீங்கள் இல்லை 5 அடின்னு வச்சுப்போம், 5 அடி தூரத்துலேருந்து தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அதோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எஸ்சி அளவுக்கு சாஃப்ட்னஸ் எதிர்பார்க்க முடியாது, சாஃப்டாக தான் இருக்கும் லைட்டு, ஆனாலும் அந்த ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டியாக தான் இருக்கும். இது வெறும் டிஃப்யூஷன் கிளாத் மட்டும் வச்சு, அதாவது கிரிட் கிளாத் மட்டும் வச்சு வர்ற டிஃப்யூஷன் இது. இதே கிரிட் போட்டிங்க அப்படின்னாக்கா இதுலேயும் அழகாக லைட்டை இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும் வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணினாலும் திரும்பவும் அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், அந்த ஷேடோஸ் இன்னுமே ஷார்ப்பாகும், இன்னுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டியான லைட்டு தான் கிடைக்கும். இது எல்லாமே டூல்ஸ் தான், இது இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் உங்களுக்கு என்ன டூல் கரெக்டாக யூஸ் ஆகுமோ, உங்கள் ஷூட்டுக்கு எதுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்பிச்சர்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து வீடியோக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, வீடியோ கண்டினியூஸ் லைட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, அப்படியும் கிடையாது. நீங்கள் ஃபோட்டோஸ்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அது பவுன்ஸ் மவுண்ட் தான். ஸோ இப்போ வர ஃபோட்டோ ஃப்ளாஷஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஐ மீன் பிரச்சனையே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த லைட்டோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு மாற்றி கொடுக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் நமக்கு. ஸோ அது இது நல்லாவே வேலை செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சாஃப்ட் பாக்ஸில் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகிறது வந்து லைட் டோம் மினி மார்க் டூ தான். ஆனால் லைட் டோம் எஸ்சி வந்து நாங்கள் வெறும் யூடியூபுக்காக அது பர்மனெண்ட்டாக அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அகேன் அது ஒன்று கழட்டி கட்டி மாட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான வேலையாக இருந்தது, அதனால் அது வந்து ஒரு பர்மனன்ட் செட்டப் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள். அப்படி இல்லை ஏதாவது எப்பயாவது யூஸ் பண்ணோம் வெளில அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஆனால் அடிக்கடி கழட்டி மாட்டிக்கிறதுக்கு அது வந்து அந்தளவுக்கு தோதா இல்லது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னா நான் வந்து லைட் டோம் மார்க் டூக்கு தான் போகணும். அது வந்து இதை விட காஸ்ட்லி, ஆனால் இதை விட ஆக்சுவலி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அதுலேயும் அந்த கிரிட் கிளாத்தோட வருதுங்கிறதுனால டிஃப்யூஷன் ஆக்சுவலி இன்னுமே பெட்டராக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேராமீட்டர்ஸ், இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸு, யோசிச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பச்சர் பிராண்டில் வர்றது அந்த இந்த மாதிரி முக்கியமாக இந்த லைட்டோ மினி மார்க்கோலாம் வந்து சான்ஸே இல்லை, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் சாஃப்ட் பாக்ஸஸ் தான் அதெல்லாமே. ஸோ நல்ல ஹை அண்ட் ப்ரோஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் தான் அது. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பபாய்.